ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 ஜூன் 29. மறந்துடாது. பயிற்சி பலன்கள் 2020. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள்தா. துலாம் ராசிக்காரர்கள் இனி பயப்பட வேண்டாம். ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி 24, 2020 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம் பெயரும் சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இந்த பெயர்ச்சிக்கு இன்னும் 6 மாத காலம் இருப்பதால் ஏன் இந்த அவசரம் என நீங்கள் கேட்கலாம். சனி பகவான் பெயர்ச்சிக்கு 6 மாதங்களுக்கு முன்பே சஞ்சார பலன், பார்வை பலன்களை கொடுக்க தொடங்கி விடுவார். சனி பகவான் நம்மை பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்தி நல்வாழ்க்கையை அமைத்து தந்திடக்கூடிய சிறந்த ஆசிரியரும் குருவும் அவரே என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த சனியால் வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். வேலை கிடைப்பதில் சிக்கல், இருந்து வந்த வேலையில் திருப்தி இல்லாமை என சில தொல்லைகளை சந்தித்திருப்பீர்கள். இனி சனி பகவான் 4ஆம் இடத்தில், அதாவது உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான மகரத்தில் அமர்கிறார். 4ஆம் சனியை அர்த்தாஷ்டம சனி என்பார்கள். இதனை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளவோ கவலைப்படவோ தேவையில்லை. இனி துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இருக்கும் வேலையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் 7ஆம் பார்வையால் உங்களின் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த அர்த்தாஷ்டம சனியால் வேலையில் நிலையற்ற தன்மை உருவாகலாம். எனவே வேலையில் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். புதிய வேலை வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும், ஆனாலும் சற்று தாமதமும் ஏற்படலாம். எனவே கிடைத்த வேலையை திருப்தியாக செய்தால் நன்மையே கிடைக்கும். அலுப்பு சலிப்புகளுக்கு இடம் அளிக்க வேண்டாம். வேலையில் நீண்ட நாள் காத்திருப்பதாக இருந்தாலும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என நற்பலன்களை அடைவீர்கள். தாயின் உடல் நலம். ராசி சக்கரத்தில் 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் என்கிறது ஜோதிடம். உங்களுக்கு இந்த பெயர்ச்சியால் 4ஆம் இடத்தில் அமரப்போகும் சனி பகவான் தாயாரின் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகளை உண்டாக்கலாம். எனவே அவர்களின் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. கடனுக்கு இடமளிக்க வேண்டாம். துலாம் ராசிக்காரர்கள் இருப்பதை கொண்டு சிக்கனமாக திருப்தியாக வாழ்வது நல்லது. தேவைக்காக கடன்களை வாங்க வேண்டாம். கடன் அதிகரிக்கலாம் என்பதால் பண விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. முதலீடுகளில் முதலில் லாபம் கொடுப்பது போல தெரிந்தாலும் பின்னர் தொய்வு ஏற்படும், நஷ்டம் ஏற்படலாம் என்பதால் முதலீடு தொழில்களில் கவனம் செலுத்துவது அவசியம். உழைப்பு அவசியம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்களை இந்த சனி பகவான் போக்கி ஓரிடத்தில் நிலையாக இருக்கும் வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார். படிக்கும் மாணவ செல்வங்கள் கடினமாக உழைத்து படித்தால் நிறைய மதிப்பெண்களை பெறலாம். எதிலும் கவனமாக இருந்தால் எதிர்பார்த்த நன்மைகளை அடையலாம். சோம்பலுக்கு இடம் தர வேண்டாம். உடல் நலனில் அக்கறை. உங்கள் ராசிக்கு 3ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவான். இந்த பெயர்ச்சியால் உங்களின் உடல் நலனில் சிறு பாதிப்புகள் உண்டாகலாம். உடலில் இனம் புரியாத நோய்கள் வந்து போகும். அதனால் நல்ல சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. எதிரிகள் ஜாக்கிரதை. துலாம் ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் இதுவரை இருந்து வந்த தாழ்வான நிலை சற்று மாறி மதிப்பும் மரியாதையும் கூடும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். பொது விஷயங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் உற்சாகம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆயினும் சனி பகவானை சனிக்கிழமைகளில் சந்தியுங்கள். அம்மன் வழிபாடு செய்ய துன்பம் குறைந்து இன்பம் காண்பீர்கள். நன்றி, வணக்கம்.